ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்த்தநாரீஸ்வர கார்டன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு பூச்செடி. இந்த பூவோட பேரு ஹைட்ரேஞ்சியா. இது ஒரு இட்லி பூ வகையை சேர்ந்தது தான். நம்ம ஊர் இட்லி பூ சொல்கிற பாருங்க, அந்த வகையை சேர்ந்தது. ஆனால் இது வெளிநாடுகளில் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு பூ, ஃபாரின் கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பூ நாலு கலரில் மாறும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், பூ முதல்ல க்ரீனாக வருதுங்களா, அடுத்தது இந்த மாதிரி ஒயிட்டாக மாறும், அதுக்கு அடுத்தது இது மாதிரி பிங்க் கலரில் மாறும், கடைசியாக இது மாதிரி வயலட் கலரில் மாறும். இதுதான் இதோட ஸ்பெஷல். இது நம்ம ஊரில் பெரும்பாலும் பிங்க் கலரில் தான் இருக்குது. வெளிநாடுகளில் இது நல்ல வயலட் கலரில் மாறுது, நல்ல வயலட் கலரில் மாறுது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் வயலட் கலர் தெரியுது. இங்கே பாருங்கள், நாலு கலரில் மாறுது இது. இதில் மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிற மண் கலவை தான் தோட்டத்து மண், அல்லது செம்மண், கொக்கோ பித்து, கலப்பு தீவனம், மாட்டு சாண உரம், வெர்மி கம்போஸ்ட், அவ்வளோதான். அதை கலந்து வச்சு விட்டாச்சு. இதை நேரடியாக ரொம்ப வெயில்லையும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் வெயில் ஒரு கிடைக்கிற மாதிரி வச்சா நல்லா வருது, இலையெல்லாம் நல்லா இருக்குது. சின்ன செடியில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. நம்ம ஊர் இட்லி பூ மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் இப்போ தான் சமீபத்தில் தான் வாங்கினேன். இதில் இன்னும் பெருசாக நான் மண் கலவை கலந்து வச்சதோட சரி, பெருசாக இன்னும் எந்த உரமும் கொடுக்கல. மண் கலவையில் கொடுத்த உரம் மட்டும்தான். இனிமேல் தான் உரங்களை கொடுத்து பார்க்கணும், எப்படி இது நல்லா வளருது, எப்படி வளருதுன்றதெல்லாம் நான் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.